ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பசுமை தெல்லல். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாவுரண்டா எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். அப்புறம் வந்து மாவுரண்டா என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனு அதுக்கெல்லாம் டக்குன்னு முன்னாடி இருக்கிறது எங்க இதுல வந்து முன்னாடி இருக்கிறது வந்து மாவுரண்டை தான். இப்போ வந்து கோயில் திருவிழா அதுக்கெல்லாம் வந்து மாவுரண்டை தான் எல்லாத்து வீட்லயும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது போனோம்னாலும் அதான் கொடுப்பாங்க. இப்போ வந்து கெஸ்ட்டுக்கு வந்து கேசரி செய்ய ரவை வேணும், முந்திரி வேணும், அது இதுன்னு வேணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் அப்பப்போ ரவையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையா டக்குன்னு எடுத்து செஞ்சுட்டு வச்சிடலாம். ஸோ வாங்க போகலாம், அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை, அரை டம்ளர் சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தூளாக அரைச்சிக்கணும், நல்லா மெலிஸ் மெலிஸாக அரைச்சிக்கணும். வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் பதம் வராதுக்கு. நல்லா இந்த பதத்துக்கு வந்தோடனையும் இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இங்கே பாருங்க நிற்கிது உருண்டை, மாவுரண்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தால் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.